சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காவிரி சூழ்ந்து கைகள் தட்டும் பாடியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம் அவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் பாடியவே தாமரை இவள்தான் உன் மனைவி என்று பாண்டியர் உன் ஓவியத்தை காண்பித்ததால் ஏற்பட்ட விளைவுதான் அது. தனக்கு மனைவியாக வேண்டியவள் எதிரியின் தங்கையாக இருக்கிறாளே என்ற குமுறலில்தான் அவன் அப்படியெல்லாம் பேசுகிறான். தெரிந்தோ தெரியாமலோ உனக்கும் அவனுக்கும் திருமணம் நடக்க இருந்தது. ஆனால் அது இப்போது தடைப்பட்டு போய்விட்டது. நீ இந்த ஆடையை அவனுக்கு கொண்டு போய் கொடுத்தால் அவன் மனம் நிம்மதி அடையும். கூடிய விரைவில் அவனும் தன் சூழ்நிலையை புரிந்து கொள்வான். தயங்காதே தாமரை, இதை கொண்டு போய் அவனிடம் கொடு. இல்லை அண்ணி, எனக்கு அங்கு செல்ல சங்கடமாக இருக்கிறது. தாமரை, நீ இருக்கிறாய் என்ற நம்பிக்கையில்தானே நான் இந்த ஆடையை வாங்கி வரச் செய்தேன். எனக்காக நீ இதை கூட செய்ய மாட்டாயா? இவ்வளவுதானா நீ என் மீது வைத்திருக்கும் அன்பு? என்ன அண்ணி, இதற்கு போய் ஏதேதோ பேசுகிறீர்கள்? நிச்சயமாக நானே இவற்றை கொண்டு சென்று அவரிடம் தருகிறேன். கொடுங்க. சரி தாமரை, வருகிறேன். தாமரை, வாருங்கள். எங்கு செல்கிறாய்? அது வந்து அது ஏன் என்னிடம் சொல்லக்கூடாத இடமா? செழியன் சிறை வைக்கப்பட்டிருக்கும் இடத்திற்கு நான் வரக்கூடாதா? நான் அங்குதான் போகிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? நீ எதற்காக போகிறாய் என்பதும் தெரியும். உனது அண்ணியாருக்கு மருந்து கொடுப்பதற்காக வந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நீயும் உனது அண்ணியாரும் பேசிக் கொண்டிருந்தீர்கள். குறுக்கிட வேண்டாமே என்று வாசலிலேயே நின்று விட்டேன். தாமரை, என்னை உன்னுடன் அழைத்துச் செல்ல மாட்டாயா? தனிச்சிறையில் இருப்பவரை பார்க்க நான் செல்வதே தவறு. உங்களையும் அழைத்து சென்றால் மன்னரின் கோபத்திற்கு ஆளாக நேரும். எனக்காக நீ இதை கூட செய்ய மாட்டாயா? போதும் போதும், அன்னையார் சொன்னதையே நீங்களும் சொல்லி என்னை சங்கடப்படுத்தாதீர்கள். அப்படி ஒன்றும் இல்லை. செழியன் சம்பந்தமாக நீ உன் அன்னியாரிடம் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டேன். இதற்கும் உனக்கு ஒரு துணை இருப்பது நல்லதல்லவா? தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துகிறீர்களே. தர்மத்திற்கு தான் சங்கடம், அதர்மத்திற்கு சங்கடம் எது? என்னை அங்கு அழைத்துச் செல்ல இவ்வளவு தயங்குகிறாயே, உனது செல்வாக்கு இவ்வளவுதானா? சரி வாருங்கள். ஆனால் ஒன்று. என்ன? நீங்கள் அங்கு வந்து செழியனோடு எதுவும் பேசக்கூடாது. அவனிடம் எனக்கு என்ன பேச்சு இருக்க போகிறது? நீ கூறியது போல் நான் எதுவும் பேச மாட்டேன். சரியா? சரி, பாருங்கள். அவர் அங்கேயே நிற்பார், எதுவும் சொல்லாதீர்கள். நீங்கள் இங்கேயே இருங்கள். ஆகட்டும். தாமரை, நீ
நீங்களா? என்ன பார்க்கிறீர்கள்? உங்களுடன் வந்திருப்பவர் என் அண்ணியாருக்கு வைத்தியம் பார்க்கும் வைத்தியர், எனக்கு துணையாக வந்தார். ஓ, என்ன யோசிக்கிறீர்கள்? பார்த்து பழகிய முகம் போல் இருக்கிறது, ஆனால் யார் என்று புரியவில்லை. செழியனுக்கு புரிய வைப்பதற்காக நான் பெண் குரலில் பேச முடியாது. ஆண் குரலில் பேசுவதால் எந்த பயனும் கிடையாது. அருகில் இருந்து அமைதியாக பார்க்க வேண்டியதுதான். தாங்கள் திடீரென்று ஏன் வந்திருக்கிறீர்கள் என்று புரியவில்லையே. காரணத்தை சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். அப்படி என்ன காரணம்? நீங்கள் அணிந்து கொள்ள புதிய ஆடையை கொண்டு வந்திருக்கிறேன். ஓ, அதுதான் அமரன் கொண்டு வந்த போதே அவசியமில்லை என்று சொல்லிவிட்டேனே. என்ன, அமரன் கொண்டு வந்தானா? அது எப்படி முடியும்? என் அண்ணியார் இன்றுதானே தங்களுக்கென்று வரவழைத்தார். என்ன, என்ன, தங்கள் அண்ணியார் வரவழைத்தாரா? எனக்கென்று புதிய ஆடைகளை கொண்டு வர செய்தாரா? எங்கே அந்த ஆடை? எனக்கு இப்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்? தங்களை பற்றி சொல்லும் போது என் அண்ணியார், என் தம்பி வளர்ந்து வந்து இங்கு வந்து நின்றால் செழியனை போல்தான் இருப்பான். அதனால் அவனை பார்க்கும் போது என் தம்பியை பார்ப்பது போல் இருக்கிறது என்றார். அப்படியா சொன்னார்? அக்கா, அக்கா. என்ன, அவர் உங்களுக்கு அக்காவா? இல்லை, இல்லை, தம்பியை போல் இருக்கிறான் என்று சொன்னால் அவர் எனக்கு அக்காவை போல்தானே, அதனால் அப்படி சொன்னேன், அவ்வளவுதான். என்னவோ, நான் இங்கு இன்று மீண்டும் வந்தது அண்ணனுக்கு தெரிந்தால் என்ன சொல்வாரோ தெரியவில்லை. இளம் வயதிலேயே அன்னையை பிரிந்த நான் என் அண்ணியாரிடம்தான் வளர்ந்தேன். அவரையே என் அன்னையாக கருதி இருக்கிறேன். அதனால்தான் அவர் கட்டளையை ஏற்று இங்கு வந்தேன். இதனால் என்ன நேர்ந்தாலும் அன்னைக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். இவ்வளவு தூரம் வந்து பார்த்தும் ஒரு வார்த்தை கூட பேச முடியாத நிலை ஏற்பட்டு விட்டதே. எப்படியோ செழியன் பாதுகாப்பாக இருக்கிறார் என்பதை பார்த்து விட்டேனே, இதுவே போதும். நான் வருகிறேன். ஆகட்டும், வாருங்கள். பெருமானுக்கு பணிவான வணக்கம். வாருங்கள் இளவரசரே, வாருங்கள். மதுரை அரண்மனைக்கு நான் வந்தவுடன் தங்களை முதலில் காண வேண்டும் என்பதே என்னுடைய ஆவா. ஆனால் சோழ மாமன்னர் என்னிடம் சொல்லி அனுப்பிய செய்தியை பாண்டிய மாமன்னரிடம் தெரிவிக்க வேண்டிய கடமை எனக்கு இருந்தது. ஆகவே நான் சென்று அவரை சந்தித்து விட்டு வந்தேன். அதுதான் முறை என்பதை நானும் அறிவேன் புலவர் பெருமானே. ஆனால் தாங்கள் பேச வந்த விஷயத்தை பற்றி அன்னையாரிடம் கேட்ட பிறகுதான் மனம் நெருடுகிறது. செழியனின் லிகிதத்தை பற்றி குழப்பமடைய வேண்டாம் என்று சொல்வதற்காகத்தானே வந்தேன். அந்த விஷயத்தில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அதற்காகத்தான் வந்தேன் என்று சொல்லி தங்கள் புலமையின் வித்தகத்தை என்னிடமே காட்டி தாங்கள் ஏமாற்ற முடியாது.
இளவரசே, தாங்களே ஒரு கவிஞர். முதன் முதலில் எனக்கு தங்களிடம் ஈடுபாடு ஏற்பட்டதே தங்கள் கவிதைகளை கேட்டுத்தான். அப்படி இருக்கும்போது என்னுடைய புலமையை காட்டி தங்களை ஏமாற்ற நினைப்பேனா? மேலும் இது தங்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம் எனும்போது நான் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அதனால்தான் அதை பற்றி அறிந்ததும் நானே தங்களை தேடி வந்துவிட்டேன். என் மனதின் நிலை தங்களுக்கு தெரியாதா? பிறகெதற்கு மலர்கொடியோடு எனக்கு மனம் முடித்து வைக்க தாங்களே தூது வந்தீர்கள்? கடமை இளவரசி, கடமை. எவரானாலும் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட கடமையை முறையாக நிறைவேற்ற வேண்டும். அதுதான் அவனுக்கு பெருமை. மாமன்னர் கரிகால் சோழர் என்னிடம் வைத்திருக்கும் நம்பிக்கையை நான் பொய்யாக்க முடியுமா? அது முறையாகுமா? அதற்காக என் கருத்திற்கு மாறாக ஒரு காரியத்தை தாங்களே செய்யலாமா? இதுதான் இளம் புலவன் என்று தாங்கள் என் மீது கொண்டிருக்கும் அன்பிற்கு அடையாளமா? இப்போது என்ன நடந்துவிட்டது? சோழ மன்னர் என்ன சொல்லி அனுப்பியிருக்கிறாரோ அதை அப்படியே இங்கு வந்து சொல்லியிருக்கிறேன். தங்கள் தந்தையும் உடனே திருமணத்திற்கு சம்மதித்து விடவில்லையே. செழியனின் விடுதலைக்கு பிறகுதான் மனம் பற்றி பேச முடியும் என்று சொல்லியிருக்கிறாரே. இதை அப்படியே கொண்டு போய் சோழ மன்னரிடம் நான் சொல்லப் போகிறேன். இதற்கிடையே எத்தனையோ மாற்றங்கள் ஏற்படலாம் அல்லவா? அதனால் தாங்கள் இதை பற்றி கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அகத்துறை பற்றி பாடும் புலவராததால் தங்களிடம் மட்டும்தான் என் அகத்தில் உள்ளதை நான் சொல்லியிருக்கிறேன். இங்குள்ளவர்களுக்கு கூட இன்னும் அதை பற்றி தெரியாது. தாங்கள் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை நான் நிச்சயம் காப்பாற்றுவேன். தாங்கள் சொல்வது போல் உடனே எதுவும் நடந்துவிடப் போவதில்லை என்பதால் சோழ மன்னரிடமும் தாங்கள் என் மனதில் உள்ள விருப்பத்தை பற்றி சொல்லிவிடாதீர்கள். அப்படி சொன்னால் அது வேறு பல விளைவுகளை உருவாக்கும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே நிச்சயம் நான் சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லுங்கள். உரிய நேரம் வரும்போது இரு பெரும் மன்னர்களையும் ஒன்றாக அமர வைத்து என் மனதில் உள்ள கருத்தை கூறுகிறேன். அதுவரை எனக்காக தாங்கள் பொறுமையாக காத்திருங்கள். வீரர்களே, மாமன்னர் இங்குதானே இருக்கிறார்? இங்குதான் இருந்தார். ஆலோசனை மண்டபத்திலிருந்து அமைச்சர் முதலானோர் கூடியிருப்பதாக செய்தி வந்தது. அதனால் புறப்பட்டு சென்று இருக்கிறார். ஓ, அப்படியா? நான் வேண்டுமானால் தாங்கள் இங்கு வந்திருப்பதாக மன்னரிடம் அறிவிக்கவா? வேண்டாம், வேண்டாம். அவர் அங்கு பேசிவிட்டு வரட்டும். அதுவரை நான் இங்கு காத்திருக்கிறேன். மன்னருக்கு தான் செய்தி வந்திருக்கிறது. அது என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த வீரர்களுக்கு தெரிந்தால் புறா வந்ததை பற்றி மன்னரிடம் சொல்லிவிடுவார்களே. என்ன செய்வது? சென்று பாருங்கள். யாரோ மறைந்து நின்று பார்ப்பது போல் தெரிகிறது. பகைவர்கள் மன்னரை குறிவைத்து ஆங்காங்கே புகுந்திருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. சீக்கிரம் சொல்லுங்கள், நன்றாக தேடி பாருங்கள், போங்கள்.
செழியன் சிறையிடப்பட்ட இடத்தை கண்டுபிடித்து விட்டேன். அவரை பார்த்து விட்டேன். விரைவில் அவரை விடுவித்து அழைத்து வருவேன். அதுவரை மாமன்னர் அமைதியாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். முத்து நகை. ஓ, முத்து நகை செழியன் இருப்பிடத்தை நெருங்கிவிட்டாளாம். அவனை காப்பாற்றி அழைத்து வந்துவிட்டால் இந்த அரண்மனையில் உயர்ந்த இடத்தை பெற்று விடுவாளே. அது இருக்கட்டும். முதலில் இந்த ஓலை மன்னர் கைக்கு கிடைக்கவே கூடாது. இப்போது என்ன செய்வது? அம்மா, என்னிடம் கொடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். கதிர்காமா, நீ இங்குதான் இருந்தாயா? ஆமாம், மாமன்னரின் செயல்களை கண்காணிக்க வேண்டும் என்றால் இங்குதானே இருக்க வேண்டும். இதெல்லாம் உனக்கு எதற்கு? ஆபத்தான வேலையாயிற்றே. யாராவது பார்த்து விட்டால் என்ன செய்வது? மாமாவிற்கு வேடிக்கை காட்ட வந்தேன் என்பேன். கெட்டிக்கார பிள்ளைதான். அம்மா, புறாவை பற்றி ஏதோ சொன்னாயே. இனியும் இந்த புறா அங்கு திரும்பி போக அனுப்பக்கூடாது. அவ்வளவுதானே, என்னிடம் கொடுங்கள், நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து விடுகிறேன். கதிர்காமா, நீ இந்த பக்கமாக சென்று விட்டு. சரி, புறா யார் கண்ணிலும் படக்கூடாது, சீக்கிரமாக செல். அங்கே யாரும் இல்லை தாயே. நன்றாக தேடினீர்களா? ஓர் இடம் விடாமல் தேடிவிட்டோம். நாம் கவனித்து விட்டோம் என்பதால் மறைந்திருப்பான் அந்த எதிரி. எதற்கும் எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்ளுங்கள். சரி, நீங்கள் போகலாம். உத்தரவு. முத்துநகை, உன் திட்டம் நிறைவேற நான் விடமாட்டேன். இந்த மங்கம்மா இருக்கும் வரை அது நடக்காது.